ஸ்பிரிங் பூட் டைம் லீஃபோட பூட்ஸ்ட்ராப் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஃபைல் நியூ ஸ்பிரிங் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட். இப்போ நான் டைம் லீஃப் ஸ்பிரிங் பூட் டெமோ 4 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற எந்த சேஞ்சஸும் இல்லை, மேவன் ஜார் 17 ஜாவா எந்த சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஸ்பிரிங் பூட் டெவ் டூல்ஸ் டைம் லீஃப் ஸ்பிரிங் வெப் 3 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பிரிங் பூட் எஸ்பி டெமோ 4 அப்படின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் இப்போ எனக்கு ஒரு கண்ட்ரோலர் வேணும் இல்லையா, கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறேன். நியூ கிளாஸ் கண்ட்ரோலர் நேம் இண்டெக்ஸ் கண்ட்ரோலர், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், நான் இண்டெக்ஸ் கண்ட்ரோலர்னு பேர் வச்சுக்கிறேன். இது கண்ட்ரோலர்னு ஸ்பிரிங் பூட்டுக்கு சொல்கிறதுக்கு கண்ட்ரோலர் அன்னோடேஷன் ஆட் பண்ணிக்கிட்டேன். வர ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறேன். வர ரெக்வஸ்ட்டுக்கு சும்மா பூட்ஸ்ட்ராப் பிஎஸ்னு பேர் வச்சுக்கிறேன். பேர் வச்சுட்டு பப்ளிக் ஸ்ட்ரிங், நான் வந்து ஒரு ஹோம் பேஜ் இல்லை இண்டெக்ஸ் பேஜ் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதனால் இண்டெக்ஸ் மாடல் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மாடல் மாடல் இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் ஒன்று, ரெஃபரன்ஸ் கெட் மேப்பிங்லாம் அனோடேட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேட்குது. இப்போ நான் முதல்ல மாடல் டாட் ஆட் அட்ரிபியூட் சும்மா ஏதாவது ஒரு பேர் ஏபிசிடின்னு கொடுத்துக்கலாமா, ஏபிசிடின்னு கொடுத்துட்டு இங்கே வெல்கம் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துறேன். இந்த மெசேஜ் தான் நான் என்னோடய ஹெச்டிஎம்எல் பேஜில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, ஹெச்டிஎம்எல் பேஜுக்கு சும்மா ஹாய் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் பேஜை க்ரியேட் பண்ணணும். நமக்கு தெரியும் ஹெச்டிஎம்எல் பேஜை சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸஸில் டெம்ப்ளேட்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு தெரியும். டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பேர் வைக்கணும், ஹாய் டாட் ஹெச்டிஎம்எல்னு பேர் வைக்கணும். ஓகே, இப்போ ஹெச்டிஎம்எல் ஹெட், அதுக்கு கீழே எனக்கு பாடி ஒரு டெம்ப்ளேட் ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் H1ல TH டெக்ஸ்ட் ஈக்வல்ஸ் டு எனக்கு கண்ட்ரோலர்லேருந்து வர்ற ஏபிசிடிங்கிற டேட்டா. அப்போ அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்றேன், க்ளோசிங் ப்ரேஸ் அவ்வளோதாங்க. H1 க்ளோஸ் பண்ணிடுறேன், வேறு எதுவும் பெருசாக பண்ணலை. இந்த இண்டெக்ஸ் கண்ட்ரோலரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்பேன். ரன் ஸ்பிரிங் பூட் ஆப் கொடுத்துட்டு இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் கோலிங் 8080/BS கொடுத்தா எனக்கு நார்மலாக டேட்டா வரணும். ப்ரௌசருக்கு போகிறேன், லோக்கல் ஹோஸ்ட் கோலிங் 8080/BS. ஒயிட் லேபிள் எரர் என்னங்க பார்க்கலாம். டெம்ப்ளேட் ப்ராசஸிங் எக்ஸெப்ஷன் ஏபிசிடியில் ஏதோ காமிக்குது. சரி, ஏபிசிடி போய் பார்க்கலாம். டாலரை மிஸ் பண்ணிட்டோம், டாலர் பிரேக் கொடுக்கணும் இல்லையா, அதான் வெயிட் லேபிள் எரர். அதை பாஸ் பண்ண முடியல, அந்த எக்ஸெப்ஷனை புரிஞ்சுக்கலாம்னு. ஏபிசிடிங்கிற இந்த இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது ஹெச்டிஎம்எல்ல, டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட் டைம் லீஃப் டெம்ப்ளேட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியல. குட் நாட் பாஸ் அன் எக்ஸ்பிரஷன், குட் நாட் பாஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஏபிசிடி அப்படின்னு காமிக்குது. லைன் நம்பர் 6 ஆயில் லைன் நம்பர் 6 காமிக்குது. இங்கே ஒரு டாலர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வெல்கம் மெசேஜ் வந்துருச்சா, இது நார்மல். இப்போ நான் இதில் எப்படி பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இப்போ பூட்ஸ்ட்ராப்புங்கிறது ஒரு சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க். அப்போ அதுக்கான சைட்டுக்கு போயிடலாம். அதுக்கான சைட் getbootstrap.com. இதில் போயிட்டு கீழே போய் இன்க்ளூட் வயா சிடின்னு இருக்கா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இதை கிளிக் பண்ண காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிவிட்டு என்னோட i.html ஹெட் பார்ட்டுக்கு போகிறேன். ஹெட் பார்ட்டுக்கு போய் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குது, ஃபாண்ட் எப்படி இருக்குது. இப்போ பூட்ஸ்ட்ராப் ஆட் பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், என்னோட பூட்ஸ்ட்ராப் வேலை முடிஞ்சது. சேவ் பண்ணிவிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டிசைன் மாதிரி இருக்கா, இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலில் ஆட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. இப்போ நான் இதில் எனக்கு என்ன வேணுமோ நான் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டாக்ஸில் போயிட்டு பூட்ஸ்ட்ராப்பில் உங்களுக்கு பட்டன்ஸ் வேணுமா, காம்பனன்ஸ் இதில் கீழே இருக்கும், நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஃபார்ம்ஸ் காம்பனன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நான் ஒரு பட்டன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த வெல்கம் மெசேஜுக்கு கீழே இதை நான் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு ஒரு பட்டன் வேணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த பாருங்க, இந்த பட்டன் அப்படியே காப்பி பண்ணி என்னோட ஸ்பிரிங் பூட்டில் HTML ஃபைலில் ஒரு பட்டன்
இந்த கிளாஸ் நேம் தான் எனக்கு கிடைக்கிற டிசைன். இப்போ சக்ஸஸ் அப்படின்னு இருக்கு. வேற என்ன பேக் பேர் வேணாலும் நான் இதில் வச்சுக்கலாம். கிரேட் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் கிடச்சிருக்கு. இதுதான் சிஎஸ்எஸ் பூட் ஸ்ட்ராப்பை இதில் ஆட் பண்ணுறது. இதில் இன்னொரு ஒரு ப்ரொவிஷன் உண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சைட்டுக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம். இந்த பூட் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிக்கோங்கிறது டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும்னா, சிடிஎன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், அதாவது பூட் ஸ்ட்ராப்போட சைட்டில் இருந்து நம்ம இந்த பர்டிகுலர் ஃபைலை எடுக்கிறோம். நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை எடுக்கிறோம். இப்போ சிடிஎன் இந்த ஜேஎஸ் டெலிவரி டாட் நெட் அப்படிங்கிறதுலேருந்து பூட் ஸ்ட்ராப் டாட் மின் அப்படிங்கிற ஃபைலை தான் நம்ம எடுக்கிறோம். அதை தான் ரெஃபர் பண்ணுறோம். அப்போ நம்மளோட சைட் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அதை ரெஃபர் பண்ணுது. நான் இதை நேராக இப்படி கொண்டு போய் கொடுத்து இதுதான் அதோட கோடி பின்னாடி இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபைல். இதுதான் இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம லோக்கலில் வேணும்னா நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் இதே பேரில், என்ன பேரில், அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, bootstrap dot min dot css அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்களா, இதே பேரில் நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணி நம்மளோட ஸ்டாட்டிக் உள்ள ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் இந்த கண்டென்ட் இப்போ நம்ம காப்பி பண்ணியிருக்கிற காப்பி பண்ணுற இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணி லோக்கலாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை அவ்வளோ பெரிய வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னா நேரடியாக இப்படி லிங்க் மட்டும் ஆட் பண்ணலாம். இதுதான் எப்படி சிஎஸ்எஸ் பூட் ஸ்ட்ராப்பை டைம்லீஃபோடு ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது.